ஒற்றளவடை உயிரளவடையை பற்றி பார்த்தோம். உயிர் நெடில் எழுத்து அடுத்து ஒரு குறில் வரும், அது உயிரளவடைன்னு பார்த்தோம். ஒற்றளவடை அப்படிங்கும்போது போன வகுப்புலே சொன்னேன், புள்ளி உடைய எழுத்துக்கள் அனைத்தும் ஒற்றெனப்படும் அப்படிங்கிறச்சே மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது. எங்கே மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும்? செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கின்றது. அப்போ எந்தெந்த மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும்? மெய்யெழுத்து மட்டும்தான் அளவெடுக்குமா? ஏன்னா உயிரெழுத்துக்கள் 12 பற்றி பேசினோம், ஆயுதத்தை பற்றி நம்ம பேசலை. அப்போ ஆயுதம் அளவெடுக்குமா அப்படிங்கிற ஒரு வினா வருது. ஆயுதம் அளவெடுக்கும், இந்த ஒற்றளபடையில் அதை சேர்த்து விட்டாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவு அல்லவா, அதனால் இங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. ஏன்னா உயிரளபடையில் பார்த்தீங்கன்னாக்க நெடிலெழுத்து குறிலெழுத்து, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ ஒற்றளபடையில் ஒற்றுக்கு எல்லாத்துக்குமே அரை மாத்திரை, அந்த மாத்திரை அளவு தான் வந்து நீட்டி ஒலித்தல் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒற்ற அளவெடுக்கும் எழுத்துக்கள் என்ன, ஒற்றளபடைன்னு என்ன? செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்ய அதே ஒற்றானது அளவெடுக்கும். மொத்தம் ஒற்று அளவெடுக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாக்க 11 எழுத்துக்களை சொல்கிறோம். 11 மெய்யெழுத்தானா? கிடையாது. இந்த மெல்லின மெய்யெழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இம்மு, இன்னு, இந்து, இன்னு, இந்த 6 மெல்லின மெய்யெழுத்துக்கள் மற்றும் வந்து எகர ஒற்று, வகர ஒற்று, இல்லு, இல்லு என்ற 10 மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும். அத்துடன் ஆயுத எழுத்தும், முப்பார்புள்ளி என்று அழைக்கப்படும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளவெடுக்கும். ஒற்று அளவெடுக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் 10, ஒற்றளவடை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால், ஒற்று அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள்னு கேட்டால் 10, ஒற்றளவடை எழுத்துக்கள்னு கேட்டால் 11 எழுதணும். இப்போ சான்று எழுதும்போது மடங்கு மடங்குன்னு கொடுக்கும், இதுக்கு பக்கத்தில் இதே மெய்யெழுத்து இங்கே வந்திருக்கும் அவ்வளோதான். இலங்கு மடங்கு, அதே போல் ஆயுதத்துக்கு வந்து வெஹார்க்கு என்று அதே ஆயுத எழுத்தானது வந்து அளவெடுக்கும். இது எல்லாமே ஓசையை நிறைவு செய்வதற்காக. எஹிலங்கிய எஹிலங்கிய ஏன் அப்படி வந்திருக்குனாக்க, ஓசையை நிறைவு செய்வதற்காகத்தான் இன்னொரு ஆயுத எழுத்து இது பக்கத்தில் வருது. மடங்கு இலங்கு, இலங்கு வெண்பிறை உள்ள வரும் அது. அப்போ இந்த மெல்லின எழுத்தே இங்கே வந்து அளவெடுத்தல் வந்து ஒற்றளவடை என்று அழைக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்தை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.